Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to my channel Mommy's Diary. இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான Friday vlog தான் பார்க்க போறோம். Friday ritual கோலம் போட்டுட்டு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு இருந்தேன். பசங்க எல்லாமே தூங்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சிடலான்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா 6:50 தான் இருக்கும். அதுக்குள்ளேயே வெயில் பளிச்சுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. துணி கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் காலையிலே துவைச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா வேலையும் காலையிலேயே முடிச்சிடுறேன், இல்லைனா ஈவினிங்கில் தான் பார்த்துக்கிறேன். ஆஃப்டர்நூனில் எந்த வேலையும் பார்க்க முடியல. சும்மா கிச்சனில் வந்து நின்னா கூட அப்படி வேர்க்க ஆரம்பிக்குது. துணியெல்லாம் காய போட்டுட்டு நானுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். செம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து காலையிலே வந்து குளிச்சிடணும், இல்லைனா வீட்டில் இருக்க முடியல, அவ்வளோ வேர்க்க ஆரம்பிக்குது. காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டோம்னா டே வந்து கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி இருக்கும், இல்லைனா நம்மளும் டவுனாக இருப்போம், டேவும் டவுனாக போகிற மாதிரியே இருக்கும். முன்னாடி நாளே பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ உள்ளியில் ஃப்ளவர்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்து போய் வாசக்காலில் வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்ற வேலை மட்டும்தான். எல்லாருக்கும் இப்படி தானா இல்லை எனக்கு மட்டும்தானான்னு தெரியல. மண்டே டு தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா டேவே ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். எழுந்துப்பேன், ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன் சோஃபாவில், அதுக்கப்புறமா தான் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் பார்ப்பேன். ஆனால் இந்த ஃப்ரைடே மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி தான் அந்த எனர்ஜி வரும்னே தெரியல. காலையில் எழுந்ததுலேருந்து கடகட கடன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போது விளக்கேற்றி சாமி கும்பிட்றேன்ல மட்டும்தான், பசங்களையும் குளிக்க வச்சுட்டேன், அவங்களும் அப்படியே வந்து உட்காந்துட்டாங்க என் பக்கத்தில். இப்போ விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். விளக்கேற்றிட்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வர வைப்ரேஷன்னே தனின்னு சொல்லுவேன், அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்கும். நம்ம எவ்வளோ டவுனாக இருந்தாலுமே நம்மளை லிஃப்ட் பண்ணிவிடும். சாமி கும்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு போனேன், முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் சப்பாத்திக்கு. தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா அப்படி தான் இருந்துச்சு, அதையே வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு. லஞ்சுக்கு தை சாதம் தான் பண்ணுறேன், அதுக்கும் சாதம் அடித்து வச்சுட்டேன். தொட்டுக்கிறதுக்கு கருப்பு முகரில் ஊற வச்சுருக்கேன், அது கூட கத்திரிக்காய் போட்டு பொரியல் பண்ண போகிறேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துக்கலான்ட்டு சப்பாத்தி மாவு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பசஞ்சு வச்சுட்டேன். அது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறி இருந்துச்சு. இந்த மாதிரி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தரட்டும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லாமே திரட்டிட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா வச்சு சாப்பிட்டுட்டோம், சூப்பராக இருந்துச்சு. இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவோட ரெசிபி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு ஊட்டிட்டுட்டேன், அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. சரி, நானும் வந்து அந்த மூக்கடலை கத்திரிக்காய் பொரியல் பண்ணி வச்சுட்டேன்னா லஞ்சுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், இல்லைனா அப்போ போய் செய்யணுமேன்ட்டு கருப்பு மூக்கடலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 கப்ஸ் வாட்டர் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த பொரியல் கூட வந்து உருளைக்கிழங்கு கூட சேர்த்து செய்வாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இதை வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா பொரியல் மாதிரியும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு தான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஆக்சுவலி இந்த பொரியல்னு சொல்கிறது இது கொஞ்சம் தொக்கு மாதிரி செஞ்சுட்டு சாதத்தோடு வெறவி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும், எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க. இது வேகிறதுக்குள்ளே அப்படியே வந்து பப்பாயா ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை கட் பண்ணி வச்சுட்டா பசங்களும் சாப்பிடுவாங்க. மகளுக்கு வந்து இந்த பப்பாயெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் கட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா அவங்க அப்படியே விளையாடிக்கிட்டே சாப்பிட்ருவாங்க. யூஸ்வலாக இப்போ வர பப்பாளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்ஸே இருக்க மாட்டேது. ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்கிற பப்பாளி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த பப்பாளி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி சீடு இருக்கிறது தான் நல்ல பப்பாளின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட், ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பப்பாளி எடுத்துக்கலாம், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் அடிக்கடி பப்பாளி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். பப்பாயா வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, ஸ்கின்க்கு ஹேர்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. வீக்லி 2x எடுத்துக்கிறது இன்னுமே நல்லது. இந்த மாதிரி க்யூப்ஸாக மகளுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டான், அவனே எடுத்து சாப்பிட்டுப்பான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்படியே நவி வந்து ஆப்போசிட், அவன் சாப்பிடவே மாட்டான். எதெல்லாம் மகளுக்கு பிடிக்குதோ அதெல்லாமே நவிக்கு பிடிக்காது, நவிக்கு பிடிக்கிறது மகளுக்கு பிடிக்காது. அப்படியே வந்து ஆப்போசிட் போல்ஸாக இருக்காங்க ரெண்டு பேரும். எடுத்துகிட்டு போயிட்டு பசங்களுக்கும் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். மூக்கடலையும் நல்லா வெந்துடுச்சு, இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, இந்த பொரியல் ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடாய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் கருவேப்பிலை இடித்து வச்சுருக்க பூண்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி கத்திரிக்காய் இது எல்லாமே ஒன்றாவே சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும், கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தனியாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம கடலை வேக போடும் போதே நம்ம உப்பு சேர்த்துட்டோம், அதனால் இதில் தனியாக சேர்க்க வேணாம். 2 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க கடலையை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணோம்னா நல்லா துக்கு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுறதோ இல்லைனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நீங்கள் வந்து இது கூடயே வந்து ரைஸ் போட்டு விரவி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா பொரியல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தயிர் சாதத்தோடு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். ரசம் சாதத்தோடு பருப்பு சாதத்தோடெல்லாம் தொட்டுட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு பசங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. இது என்னோடய மீ டைம். இந்த டைமில் நான் வீடியோ எடிட் பண்ணுவேன், இல்லைனா கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பேன். அப்படியோ இல்லைன்னா முன்னாடி மாதிரி புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த டைமில் புக்ஸ் படிப்பேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் துணி மடிக்கிற வேலை இருக்குது, அது எல்லாமே மடிச்சுட்டு இன்றைக்கி பேக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பேக்கிங் கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ரெசிபீஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் டைமே கிடைக்கல. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு குக்கீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். துணியை மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு பேக்கிங் பண்ண போகிறேன். நான் பேக்கிங் கிளாஸில் பண்ணும்போது சூப்பராக வந்துருந்துச்சு, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் எப்படி வருதுன்ட்டு. நெக்ஸ்ட் மந்த் திருப்பியும் பேக்கிங் கிளாஸ் போகலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். கேக் பேசிக்ஸ் ஃப்ராஸ்டிங்ஸ் அதெல்லாமே கற்றுக்கலான்ட்டு. ஆக்சுவலி யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டாலுமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வருது, அதுக்காக தான் கிளாஸ் போய் கற்றுக்கலான்ட்டு போனேன்னா. நவிலன் பர்த்டே நெக்ஸ்ட் மந்த் வருது, அவனோட பர்த்டேக்கு கேக் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்ல, கொஞ்சம் மெமரபுளாக இருக்கும்ன்ட்டு. ஸோ போனேன்னா வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி சாக்லேட் சங்க் குக்கீஸ் தான் ட்ரை பண்ண போகிறேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ப்ரௌன் பட்டர் தேவை. அதுக்கு பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு கொண்டு வரணும். நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து ப்ரௌன் பட்டர் கிடைக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப ஹையில் வச்சு பண்ணோம்னா பட்டர் பேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ணிக்கலாம். அது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போது ப்ரௌன் பட்டர் நல்லா ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற குவான்டிட்டி குக்கீஸ்க்கு வந்து 12.5 கிராம்ஸ் ஆஃப் எக்கு தேவைப்படுது. ஒரு எக்கு பார்த்திங்கன்னா 45 கிராம்ஸ் இருக்கும். அதை உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 12.5 கிராம்ஸ் மெஷர் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 குக்கீஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ் தான். நம்மளுக்கு 28.5லேருந்து 29 கிராம்ஸ் ஆஃப் ப்ரௌன் பட்டர் தேவை இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு 40 கிராம்ஸ் ஆஃப் பட்டரை மெல்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு 28லேருந்து 29 கிராம்ஸ் ப்ரௌன் பட்டர் கிடைக்கும். இப்போ ப்ரௌன் பட்டர் மெஷர் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடியே ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், அதோட மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த ப்ரௌன் பட்டரோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகி அந்த பட்டரோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுருக்க எக்கை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும், அப்படி டிசால்வ் ஆகலைன்னா நம்ம குக்கீஸ் சாப்பிடும் போது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்து ஒரு 1/2 hour கழித்து தான் நீங்கள் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இச்சாக்லேட் சங்க் குக்கீஸ்ன்றதுனால மினிமம் 43 கிராம்ஸ் வந்து 4 குக்கீஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம். சாக்லேட்ன்றதுனால குக்கீஸோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் மட்டும்தான் பண்ண போகுது. மினிமம் 43 கிராம்லேருந்து மேக்ஸிமம் 60 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 12.5 கிராம்ஸ் எக்கை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக் பட்டர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க மைதாவை இது கூட சேர்த்துக்கலாம். மைதா கூடயே நான் டார்க் சாக்லேட்ஸையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட 1.5 கிராம்ஸ் ஆஃப் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். சால்ட் வந்து சுகர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சுகர் பட்டர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து மைதாவை சேர்த்துட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மிக்சரை வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கீழேருந்து மேலே எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம மேலே மட்டுமே மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த டோ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் ஆகாது. அப்போ கூட நம்மளுக்கு வந்து குக்கீஸோட கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகும். இந்த டூ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வே பண்ணி பார்க்கும்போது 174 கிராம்ஸ் இருந்துச்சு. 174 டிவைடட் பை 4 பண்ணும்போது 43.5 கிராம்ஸ் இருந்துச்சு. 43.5 கிராம் பால்ஸாக வந்து டிவைட் பண்ணி அதை டீப் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து இன்றைக்கே பேக் பண்ண போகிறீங்கன்னா நல்லா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து டீப் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நாளைக்கு தான் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு அடுத்த நாள் பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் டீப் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் இதை டீப் ஃப்ரீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அந்த அப்பெல்லாம் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான் ஒரு 3 hours மட்டும் டீப் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பேக் பண்ணுறேன். இந்த ட்ரேயில் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது நல்லா ஸ்பேஸ் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது பேக் ஆனதுக்கப்புறமா ஃப்ளாட் ஆகும். அப்போ வந்து இன்னொன்று மேலே படாமல் இருக்கும். அவன் வந்து ஒரு 150 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா 12 மினிட்ஸ்க்கு 150 டிகிரி செல்சியஸ்லேயே பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 12 மினிட்ஸ் கழித்து வெளியில் எடுத்துட்டு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வச்சுட்டு அந்த குக்கீஸை வந்து லைட்டாக வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ரொம்ப பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. பேக் ஆகும்போதே அது கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிருக்கும். லைட்டாக மட்டும் ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு 150 டிகிரி செல்சியஸ்லேயே பேக் பண்ணிக்கலாம். இந்த பேக்கிங் டைம் அவனுக்கு அவனுக்கு சேஞ்ச் ஆகும். நான் பேக்கிங் கிளாஸில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 12 மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் மட்டும்தான் பேக் பண்ணி எடுத்தேன். ஆனால் எனக்கு இங்கே பண்ணும்போது எனக்கு 10 மினிட்ஸ் கிட்டே வைக்கும் போது தான் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா குக்கீஸை ஃப்ளாட்டன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ணுறது பிஸ்கெட் இல்லை குக்கீஸ். பிஸ்கெட்னால் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மொறுமொறுன்னு இருக்கும். பட் குக்கீஸ் அப்படி இருக்காது, சூயாக தான் இருக்கும். இல்லை நிறைய சாக்லேட் சேர்த்துருக்கிறதுனால சாக்லேட்ஸ்லாம் நம்ம வந்து பேக் ஆனதுக்கப்புறம் மெல்ட் ஆகி சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வெளியில் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா உடச்சி பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். பாய்.